பிரசித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் ஐயையோ ஐயையோ பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இவளே நான் மலைத்தேன் என்ன வழி மணி 8 ஆகுது இப்பதான் குளிச்சியா இத பாரு பொழுதோட எந்திரிச்சோமா குளிச்சோமா தண்ணி தெளிச்சு கோலம் போட்டோமா பொம்பளை பிள்ளைனா அப்படிதான் லட்சணமா இருக்கணும் மல்லி இதுல இருந்து தேனை நீயே கீழே கொட்டிட்டியா நான் கொட்டலையே ஏனா ஒண்ணு இல்ல இதுல இருந்து தேன்ல பல்லி விழுந்துச்சுன்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு சரி விடு அவரே கொட்டிருப்பார் பல்லி விழுந்ததை சாப்பிட்டாதான் இப்படி ஏடா கூடமா ஆகும் உனக்கு என்னாச்சு நான் தான் தெரியாம குடிச்சிட்டேன் ஜீவா குடிச்சியா மொத்தத்தையும் குடிச்சியா பல்லி உங்க அண்ணிய கடைசியா ஒரு தடவை பாத்துக்கோமா ஐயோ அத்தை உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு அதுவும் கத்திரிக்காய் சைஸ்ல புள்ளமா செல்லமா வளர்த்தே அது எப்படி அல்பாயிசியா போகணும் ஐயோ அதிர்ச்சியில அழுக வேற வர மாட்டேங்குதே பல்லி நீ போய் பாலுக்கு ஏற்பாடு பண்ணுமா நான் போய் மேல கண்ணுக்கு சொல்லிட்டு வந்துடுற அம்மா விஜயலட்சுமி நீ கவலையே படாத உன் ஊர்வலத்துக்கு மாமன் தான் டான்ஸ் சும்மா பூந்து விளையாட மாட்டேன் ஏண்டா பொடிமட்ட பாத்தா புல்லாங்குழல் சைஸ் கூட இருக்க மாட்ட நக்கலடா பண்ற அண்ணா வளவளன்னு பேசாம பொத்திக்கு டீ போறீங்களா மாமா காசு யார் குடுக்குறது அதான் மச்சான் இந்த தீக்கு ஜோசியம் இருக்குல்ல அதல பாத்துறோம் போச்சுடா இன்னைக்கு தீக்கு ஜோசியமா கிழிஞ்சது போ நம்மள மாட்டி விட்டுறத மாமா பையில துட்டு இல்ல மோகன் அவங்க அப்பாவோட அண்டர்வேர் அறுத்து துட்டு எடுத்து வந்திருக்கான் அவன ஒரு அம்கம்க்கு அசத்திரம் பாரு அண்ணன் எதுக்கு நான் அபூட்டம் ஆயிட்டாரு சரியா மாமா டேய் என்னடா இது தீ குச்சி ஜோசியம் ஒரு இடமும் புரிய மாட்டேங்குதே டேய் மோகன் மாமு கையில 7 குச்சி இருக்கு சரி அந்த 7 குச்சில ஒரே ஒரு குச்சி மட்டும் மருந்து உடைச்சிருக்கு மீதி 6 குச்சிலயும் மருந்து இருக்கு எவன் ஒருத்த அந்த உடைச்ச குச்சி எடுக்கிறானோ அவன் தான் டீக்கு காசு கொடுக்கணும் மாமா அந்த மீதி 6 குச்சிலயும் மருந்து இருக்குல்ல மாமா மாப்பிள்ள சந்தேக பண்ண கையை பிரிச்சு பாரு என்னடா உத்தமன்டா நீ ஒன்ன போய் சந்தேக பண்ணுறத முதல் குச்சி இந்த நம்ம மோகன் எடுப்பானே நல்லா எடுப்பான் அவன் நோ ப்ராப்ளம் எடுற தெரியவே மருந்து இல்லையா இங்கு கூடி இருக்கும் புறநானூற்று பரம்பரையில் வந்த வீர பொதுமக்களே இங்கு நடக்க இருக்கும் மாபெரும் மல்யுத்த கபடி போட்டியில கபடி போட்டியில் நமது பொன்வயல் கிராமத்து அணியினரும் பொள்ளாச்சி அணியினரும் மிகுந்த வீர ஆவேசத்துடன் மோத இருக்கிறார்கள் அனைத்து மாவட்ட கபடி போட்டியிலும் தாலியாப்பட்டி கந்தசாமி பேர விபூதி வீராசாமி 11 ரூபா மொய் இது என்ன கல்யாணமா கருமாதியா ஏண்டா மைக்குன்னா மொய் தானா இது கபடி போட்டுதான் எனக்கே 6 மாதம் கழிச்சு தான் மைக் எடுத்திருக்கு டேய் இவெல்லாம் கரெக்ட் பண்றான் உக்க வந்துட்டானே உச்சாராரு நீ போ எங்க வளர்ச்சி நிதியில சேர்த்துக்கிற
எதிரணியினை புற முதுகு காட்சி ஓடச் செய்வோம் என்பதை வீரர்களின் பராக்கிரமத்தை தெரிந்து கொண்டு எதிர் அணியினர் வரவே இல்லை. ஏன் வரவே மாட்டார்கள்? அதே கால், அதே கால். ஓடாத, நில்லு, ஓடாத. எங்களால ஓட முடியாது, ஓடாத. இதுதான் நான் வலை கொண்டானோ நினைச்சேன். கண்ணை மூடி ஒரே அமுக்கு அமைக்கிறான். வணக்கம் சார். அடி சார், ஒரு ஏசி வண்டியா கொண்டு வரக்கூடாதா? அடி சார், பல மூஞ்சி ஏசி இருக்குதா? உள்ளவா, முட்டு முடி சாத்துறேன். வாங்கயா, ப்ரமோஷன் விஷயம் நினைக்கிறேன். அடி இருக்கயா, ஒண்ணுதான் கேக்குறாரு. ஒரு அக்கிஸ்ட் பிடிச்சு சொன்னா நீங்க ரெண்டு பேரும் கட்டிபிடிச்சிருக்கீங்களா சார்? நான் அந்த ஆளை பிடிக்க சொன்னா இந்த ஆளை என்ன பிடிச்சிருக்கோம்? உள்ள தட்டிட்டா சார். உங்க ரெண்டு பேரும் சட்டை கட்டி பிடிக்க வைப்பேன். வெளிய சார், ஓடிட்டா சார். காச்சேன் புடி, நில்றா. ஏன் இப்படி தலைவரிக்க வர்றாங்க? தெரியுமா? மூஞ்சி முகரையும் பாரு, மான மரியாதை சூடு சுரணை எல்லாம் உதிர்ந்து வந்து உட்கார்ந்து இருக்கு. சாரு சோறுன்ற அது இல்லடா. அது இல்லன்னா உங்க மூஞ்சிய பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மூஞ்சி, அவ்வளவுதான். சத்தியம் பண்ணி சொல்லடா, நான் உள்ள இருக்க வேண்டியவளடா. எவன் கஷ்டப்படுறத பார்த்தாலும் என் மனசு பொறுக்காதா? அப்படிப்பட்ட நான் ஊர்னா 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, நீ சாப்பிடுன்னு சாப்பிட விட்டு ரசிக்கிறப்போ எதிர்பார்க்கவே இல்லப்பா. திடீர்னு நானும் முதுகுல சூக்காலோட ஒரே மிதி அங்க இருந்து இங்க வந்து விழுந்தேன். பார்த்தா உள்ள இருக்க. தப்பு, மாபெரும் தப்பு. இந்த சுகந்திர இந்தியால 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா? ஏடா கத்துற, எடுத்தது என் பாக்கெட்ல, இன்னொருத்த பாக்கெட்ல இருந்து எடுத்தேன். அண்ணே அங்க பாருங்க, ஒரு தேவதை வருது. எங்க பாக்குறீங்க? என்ன தனி ஆறுது? அட ஏன் உயிரை வர ரசிக்க விடுறா? சரி சரி. இதுக்கு மேல தாங்க முடியாதா?
அம்மா நீங்க எங்க இங்க நானே இன்ஸ்பெக்டரா இருக்கமா நானே அவர் அவனா நீ என்னடா இருந்துங்கடா கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிளா சரி இங்க போ அவன் கான்ஸ்டபிள்மா அம்மா உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே அம்மா பேசலாமா பேசலாம் அவன் அந்த பொட்டைய ஏத்தி எடுத்து உள்ள இருக்கனே அந்த பொடி மட்டைய நான் பாத்துக்கறேன் உள்ள வாங்க அம்மா செத்துண்டா சுவாமி செத்துண்டா அண்ணா நான் போயிட்டு வரேன் பயவுல பக்கி அடிச்சலாம் வயசுல மூத்தவன் நான் உள்ள போய் நல்லத கட்டறது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து கொண்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசையப்படாத அம்மா அதே நல்ல கிட்ட நான் தெரிஞ்சிட்டு வந்து உங்ககிட்ட சொல்ல கூடாதா நான் தான் போவேன் நான் தான் போவேன் நான் தான் போவேன் நான் தான் போவேன் போறா போறா அப்பா எங்க ஆளக்கானா அடி வாசம் உள்ள ரோசா நான் வந்து அணைக்கிறலேதா பட்டு கண்ணத்துல பாதித்த முதுர போல தருது வரதா அடிவாசம் உள்ள ரோஜா ஐயோ ஆமா யாருடா இங்க இன்ஸ்பெக்டர் நீங்க தான் இன்ஸ்பெக்டர் அப்ப வெளிய என்னமோ சொன்னீங்க அதுதான் எங்க ஊர் போகக்கூடிய இந்த காலத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு மாதிரி சொன்னேன் நானு ஆமா உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே அவன் எங்க அந்த பிச்சைக்காரன் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குமா அடிட்டே என்னடா ஒழுங்க நில்லுடா கேப்பட்றா கேப்பட்டு குடா அந்த வேஸ்டி எடு முகத்தை தட ஏன் முகத்தில ஓ முகத்தை தலை சீவு சீப்பு கேக்கா ஓ முகத்தை சீப்பு வர கேக்குதா சீவுடா வழக்கணும் அண்ணே சீக்கிரம் வாங்கினேன் உள்ள போன போனதுனா எவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்களா குடுக்கடா சந்தர்ப்பம் தானே இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ பாத்திருக்கவே மாட்டடா இந்த சந்தோஷமான என்னாச்சு ஒண்ணு இல்ல அங்க நடந்த அந்த இடத்தை சிந்திச்சு பாரு அது எங்கேயோ புடிக்குது ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுபவிச்சுன்னு வச்சுக்க இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டடா நீ இன்னொரு உலகத்துக்கே பின்னாடி உன் மச்சான் லட்டோட வர்றான் சாப்பிடு லட்டு பாப்பா லட்டு என்ன சப்ளை பண்றாங்க வடை வைக்க மறந்துட்டாங்களே மாமா குடி மாமா பாயாசம் பாயாசம் இந்த பால் பாயாசம் இது மில்க் பாயாசம் இது பசும்பால் பாயாசம் பாயாசம் சாப்பிடுமா பாப்பா பாயாசம் இந்த பாயாசம் வீட்டு வசந்தியோட அப்பா வரான் பாரு வணக்கம் மாமா வசந்தி சாக்கிமா மச்சான் தோணுச்சியா கழுது கரோடு மாதிரி இருந்தா கூட பக்கத்துல வாய்க்காம இந்த மாதிரி ஒத்து வளவலன்னு இருக்கால யார் ராவ அட சொல்லப்பா பாட்டி தாராமணி எவ்வளவு கிலோ தாராமணியா உள்ள படி படி வந்துட்டானுங்க வேர்க்கல வாங்குற மூஞ்சிய பாரு ஏய் கிழவி என்ன எங்களை பார்த்தா வேர்க்கல வாங்குற மாதிரி தெரியலையா அதான் பொட்டலத்தை கட்டு விடு 1 2 3 எனக்கா ரைட்டு தம்பி 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 த